ஸ்டார்ட் அப்படிங்கிற சகோதரர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, படிக்கிறேன். கடந்த 2.5 வருடங்களாக சுய இன்பத்தில் விழுந்து விட்டேன். எனக்கு வயது 18 ஆகிறது. 8ஆம் வகுப்பு முதுகு முழு ஆண்டு தேர்வு விடுமுறை 2018 இதை செய்து வருகிறேன். இதனால் பல பிரச்சனைகள். ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியவில்லை. போக போக வலி கூடியது. மன வலிமை இல்லை, உடல் வலிமை இல்லை. மேலும் வந்து டைராய்டு மற்றும் ஓசிடி என்னும் மனநோய் என இருக்கிறது. இந்த பழக்கத்தை விட்டால் சரியாகிவிடும் என்று தோன்றுகிறது. ஆனால் விட முடியவில்லை ஐயா. நான் பிரம்மச்சரிய பயணம் செய்ய விரும்புகிறேன், 12 வருஷத்திற்கு. ஆனால் எங்கள் வீட்டில் 25 வயதில் திருமணம் செய்வோம் என்று சொல்கிறார்கள். நான் என்ன செய்வது ஐயா? அப்புறம் என்னால் இதை விட முடியவில்லை. இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். 12 வருஷங்களுக்கு திருமணம் செய்கிறதுக்கு, இப்போது சகோதரர் 16 வயசு, 25 வயசில் வீட்டில் திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இப்போ இருந்து கவலைப்படுறீங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை. இருக்கிற நேரத்தில் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற முயற்சி பண்ணலாம். அது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 16 வயசுங்கிறது 2 மடங்கு உயிராற்றல் உற்பத்தி ஆகும் உடலில். ஒன்று உடல் வளர்ச்சிக்கும் உற்பத்தி ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை எமர்ஜென்சியாக உலக அழிவே வருது அப்படின்னா 16 வயசுலேயே குழந்தை பெற்றுக்கொள்ளும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால 2 மடங்கு ஆற்றலை நீங்கள் ஒரு விஷயத்தில் சுய இன்பத்தில் விரையும் செஞ்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, குழந்தை பெற்றிற்காக உங்களுக்கு உற்பத்தியாகும் சிறிதளவான உயிரணுக்களும் உடல் வளர்ச்சிக்காக உற்பத்தியாகும் உயிரணுக்கள் எல்லாம் சேர்ந்தே போகும். அதனால் எல்லா வித பாதிப்புகளுமே அது சிறு வயசுலலாம் இந்த பழக்கத்தில் இருந்தால் வந்துருங்கிறனால தான் கல்வி முறைகளில் பிரம்மச்சரியம் தான் ரொம்ப முக்கியம்னு அந்த கால பருவகால கல்வி முறையையே பிரம்மச்சரிய கல்வி முறை, ஒழுக்க கல்வி முறைன்னு விதித்தாங்க. இப்போ நம்ம அதுலேருந்து மாறி இப்போ ஒரு 2.5 வருடமாக நீங்கள் அதில் மாறி இருக்கீங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு 90 நாள் பிரம்மச்சரியம் கடந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையே அந்த சிவமே உங்களை வழி நடத்திட்டு போக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைய தினம் பார்த்துக்குங்க, இன்றைக்கி எப்படியாச்சும் நான் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துருவேன், உறுதியாக இருங்க. இன்றைய தினத்தை நீங்கள் கடந்து வாங்க. அப்புறம் இதுபோல் ஒவ்வொரு நாளும் உங்களை கடந்து வர்றதுக்கு இறைவனே துணையாக இருப்பார். ஆனால் இன்றைய தினத்தை நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா, இறைவனை மேல் நம்பிக்கை வச்சு நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா, நாளைய தினம் அதே இறைவன் உங்களோடு வந்துடுவார். நீங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியும். ஆகவே ஒரு நாளும் பிரம்மச்சரியத்திற்கு ஒரு நாளாக கடந்து வாங்க. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க 48 நாள் கடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிரும், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் இருக்கார். அண்ணா, இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? நான் எவ்வளவோ விலகி போனாலும் என்னை சும்மா விட மாட்டேங்குது. ரவுடிசம் வாழ்க்கை, உள்ளே இழுக்க பார்க்குறாங்க. வீண் வம்பு சண்டை, வெட்டு குத்து, இதுக்குள்ளே இழுக்க பார்க்குறாங்க. நான் பிஇ சிவில் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக அலைகிறேன். என் வீட்டை சுற்றி இருப்பவர்கள் என்னை குழிக்குள் தள பார்க்கிறார்கள். என் தாய் தந்தை வயதானவர்கள். அவர்கள் வைத்து என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் மூட நம்பிக்கை, பில்லி சூனியம் என்று வீட்டிற்கு சென்றால் மனதளவில் என்னை சங்கடம் செய்கிறார்கள். இதனால் என் சகோதரி மனநிலை பாதிப்பாகி அவர்கள் குடும்பத்தை விட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறார். இதுவும் என்னை பாதிக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர் என்னை வீண் வரம்பிற்குள் இழுத்து என் சமநிலையை உடைக்கிறார்கள். நான் தியானம் மேற்கொண்டு அமைதி பெற்றாலும் அது பயனில்லாமல் போகிறது. எனக்கு உங்களை தவிர வேறு யாரையும் தெரியாது. உங்களால் உதவ முடியுமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது சுற்றி இருக்கும் சூழ்நிலை எவ்வளவோ மோசமாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்கிறோம், நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறத மட்டும் கைவிடாதீங்க. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள் மனநிலையில் வந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்தவர்கள், வெளியில் இருக்கிற அவுட் சைடு ஃபோர்ஸஸ் வந்து முடிவெடுக்குது அப்படிங்கும்போது அதுலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போது சுற்றி இருக்கிறாங்க, அதான் இவர் சிவவாக்கியர் அழகாக சொல்லுவார், மனத்தகத்த அழுக்கறுத்த மௌனஞான யோகிகள் முளைத்தட திருப்பினும் ஆச்சுங்களா அறுத்து இருப்பாங்க அப்படிம்பார். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து மனசில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். நான் மனம் சார்ந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 2-3 வீடியோஸ் போட்டிருப்பேன், தயவு செஞ்சு அது பாருங்கள். அதாவது நம்ம மனசோட அழுக்கு நமக்கு இந்த போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி காட்டிகிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு எலி போகுதுன்னு வைங்களேன், யாருக்கு மூக்கு வேர்க்கும்? பூனைக்கு மூக்கு வேர்க்கும். நாய் கூட பெருசாக கண்டுக்காது, விளையாடுறதுக்கு தான் ஓடும். ஆனால் இதே மாதிரியே வெளியில் இன்னொரு ஒரு முயல் போகுதுன்னா அது நாய்க்கு தான் அது இதாகும், அது ரியாக்ட் ஆகும், ஆச்சுங்களா? அதே மாதிரி நம்முடைய வினைப்பதிவுகள், நம்முடைய அழுக்குகள் தான் வெளியில் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்மளை தூண்டுது, ஆச்சுங்களா? நம்முடைய மனதளவில் நமக்குள்ளாக நாம் உண்மையிலேயே அமைதி அடைய ஆரம்பித்தோம்னா வெளியில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டோம், ஆச்சுங்களா? இதுக்கு வந்து பயிற்சிகளை ஆழ்ந்து செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், முத்திரை பயிற்சியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வெளியில் இருக்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி உங்களை தூண்டி ஒரு விஷயம் செய்ய வைக்கிறாங்கன்னா நாம் வீக்காக இருக்கோம், நம்ம பலவீனமாக இருக்கோம்னு அர்த்தம். ஆகவே எதை பற்றி கவலைப்படாதீங்க. வெளியில் இருக்கிறவங்க என்ன ப்ரெஷர் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி,
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு நினச்சிருப்பீங்கள அதை ஒரு முத்திரை பதித்தலாக உருவாக்கி அடிக்கடி மனசில் ரோலிங் போட்டு விட்டுருங்க. நாளடைவு நாளடைவில் உங்கள் பிரம்மச்சரி ஆற்றலும் உங்கள் முத்திரை பதித்தல் மனதின் ஆற்றலும் பிரம்மச்சரி ஆற்றலும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி தவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வான்காந்த ஆற்றலும் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய சூழ்நிலையே டிராஸ்டிக்கலாக மாற்றிடும். ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வலிமையோடு வந்துட்டு இருக்கிறவங்கள பில்லி சூனியோ அடுத்தவங்களோட எதுவும் பாதிக்காது. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இதற்காக சித்தர் பாடல்கள்லாம் நிறைய இருக்குது, நான் கேள்வி பதில் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறனால நான் அதை எடுத்து போட முடியலைங்க. ஸோ இது தொடர்பாக நான் வரும் நாட்களில் கூட சித்தர் பாடல்கள் மனம் சார்ந்த பாடல்களை அதை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு வரதுங்கிறதுக்கான பாடல்களை நான் சேர்த்து சேர்த்து போட்டு வரேன். தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலே நல்லா நீண்ட நாட்கள் கடந்து வர வர இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்களாகவே தானாகவே உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்களே தானாகவே விடுபட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க வளமுடன். Dear brother, I saw day 26 and 9th day video. You mentioned that nowadays children are expecting or voluntarily want their parents' property. My sister husband is expecting share or property of my parents. My sister husband is very very well off compared to my with my status. They want my parents' property immediately and he is creating trouble softly, like he asked to stay in his house for rent, which is in posh high class locality comparative with my current location locality, saying it is easy for him to help my old parents in case of emergency like that, and want to sold my parents' house immediately, and he used the money for his business and used the money for his rent, which he asked to stay in his house and give me some amount as expenses to my parents. My parents and me also not happy with this deal. My parents are really worried because of the situation and they lost their daughter-in-law 7 months before. How can I overcome this situation? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, உங்களுடைய மச்சான் தானே சொல்கிறீங்க, அவர் வந்து உங்ககிட்ட வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். இது மீன்ஸ் வந்து உங்களுடைய தங்கையோ அக்காவோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவங்களுடைய ஷேராக அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா யோசிங்க, அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, நிறையா இருக்குது. அதாவது மனுஷனுடைய மனசை பொறுத்த வரைக்கும் எல்லையே கிடையாது. எவ்வளோ இருந்தாலுமே ஏன் அது நம்மளு தானே, நமக்கு வந்தால் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ உங்ககிட்ட இருக்குது எங்கிட்ட இல்லாதனால எனக்கு நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு நாமும் யோசிக்கலாம். ஆச்சுங்களா, ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க. ஆச்சுங்களா, நீங்கள் கொடுத்தாலும் ஓகே ஓகேங்களா. உங்களுடைய தங்கச்சிக்கே என்ன, உங்களுடைய அக்கா தங்கச்சிங்களா, அவங்களுக்கு என்ன மனநிலை, அவங்க விரும்பி கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் மோசமாயிராது. புரிஞ்சுதுங்களா, கொடுத்துருங்க, கேட்டால் கொடுத்துருங்க. மனசில் அந்த ப்ரெஷரே வேண்டாம். புரிஞ்சுதுங்களா, நீங்கள் சம்பாதிக்கலை, ஒரு குறிப்பிட்ட சொத்து மீது யாரோ கேட்குறாங்க, அவங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குது, உண்மையிலேயே உரிமை இருக்குது, அதில் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்க கேட்குறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதில் சரி உரிமையே இருந்தாலுமே எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறனால தாராளமாக அவங்க அதை விரும்பி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட வேலையில் உங்களோட இதில் ப்ரெஷர் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா, இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் மன உறுதியோடு மன வலிமையோடு ஸ்ட்ராங்காக உங்களுடைய வேலையிலையும் உங்களோட இதுலேயும் வலிமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா, அது அங்கே அப்படி இருக்குது இங்கே இப்படி இந்த மனசு இருக்குது இல்லைங்களா, அந்த பற்று, அது வந்து ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா அதனோடு சேர்ந்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வரும். நீங்கள் ஒன்று விட்டுறீங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான பாவப்பதிவுகள்லேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. அப்போது உங்கள் தங்கச்சிக்காகத்தானே கொடுக்குறீங்க, உங்கள் உடன் பிறந்த ஒரு பெண் அவங்களுக்காக கொடுக்குறீங்க அப்படி நினச்சிட்டு கொடுங்க. மாப்பிள்ளை அது இதுலாம் நினைக்காதீங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா யார் கொடுப்பீங்க, உங்களுடைய ரத்த உறவு தானே, அதனால் ஒன்றும் மோசமாயிராது. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உண்மையான அதிசயமாக என்ன சொல்லலாங்க, நான் வந்து 10 வருஷமாக போராடி பெருசாக ஒன்றுமே பண்ண முடியல. வர்ற வருமானம் நிறைய வருமானம் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. ஆனால் இறைவன் ஒரு அதிசயம் பாருங்கள், ஒரு 2 வருடத்துக்குள்ளால் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து என்னென்ன ட்ரீம் பண்ணணும் எல்லாமே சம்பாதிக்கிறதுக்கான யாருடைய பெரிய அளவிலான சப்போர்ட் இல்லாமல் இறைவனின் துணையோடு மட்டுமே பண்ண மாதிரியான வாய்ப்புகள் வந்துச்சு. ஆச்சுங்களா, அது ஏன் வந்துச்சு அப்படின்னா எனக்கு பூர்வீக சொத்து அது இதனால நிறைய வேறு வேறு பக்கம் இருக்குது, அதுக்கெல்லாம் போய் போராடி அதில் உழன்று கொண்டே இருந்திருந்தா இந்த 2 வருடம் அந்த பொண்ணான வாய்ப்பை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆச்சுங்களா, அதனால் ஆண்டவன் பாதத்தில் வைங்க. உங்களுடைய தங்கையின் அவங்களுடைய மச்சா உயிரிலிருந்து கேட்குறதும் இறைவனாகவே நினச்சிருங்க. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க, பரவாயில்ல.
வச்சுக்கோ அவ்வளோதான், நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, உங்கள் மனசு ஃப்ரீயாக இருக்கும், உங்கள் மனசை ஃப்ரீ பண்ணிக்கங்க, அந்த பற்றை விட்டுருங்க, ரிலாக்ஸாக இருங்க. நம்ம பார்த்து எனக்கு இவ்வளோக்கு மேலே சாப்பிட்ருவீங்களா, எத்தனை நாளைக்கு நாம் இருக்க போகிறோம், இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாமே, கொடுத்தீங்கன்னா உறவு நிலைக்கும் ஆச்சுங்களா. நாளை பின்னியுமே ஒரு மரியாதை ரெஸ்பெக்டு போக வர அது இருக்கும், இல்லைன்னா நம்ம ஒரு சொத்துக்காக நம்ம சண்டை கட்டிக்கிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு நம்ம தனியாக இருப்போம், எதுக்குமே ஒரு துணை இல்லாமல் மாறிடும் ஆச்சுங்களா. அதனால் விட்டு கொடுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனால் போட்டு விடுங்க சரியா. பிரம்மசரீரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இறைவனே உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் அதை இதெல்லாம் கவலைப்படுறீங்க. வாழ்க வளமுடன்.